வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். நம்ம இந்தியன் சினிமாவில் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தினி இப்படி பல மொழிகள்லேருந்து ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக 1000 ஃபிலிம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதில் என்னென்ன படங்கள்லாம் வந்து வெற்றி பெறுது, என்னென்ன படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆகுது அப்படிங்கிற பல சினிமா அப்டேட்ஸ் தான் இந்த அரை மணி நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து கமர்ஷியல் படங்கள், இன்னொன்று வந்து நல்ல கருத்துள்ள மெசேஜ் உள்ள படங்கள். ஸோ இந்த ரெண்டு படங்கள்லையும் வந்து எது வந்து அதிகமாக ஹிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி படங்கள், ஆடியன்ஸ் டே டு டே லைஃப்பில் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய படங்கள் அப்படி தான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ஹிட் ஆகிட்ருக்கு. ஸோ இப்போ சமீபத்தில் தமிழ் சினிமாவில் வர சூப்பரான அப்டேட்ஸ் தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க என் ஹேஷ்டேக் காலிவுட் அப்டேட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்ம முதல்ல பார்க்க போறது ஹேஷ்டேக் அஜித். விஸ்வாசம் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறமா அஜித் குமார் ஹெச் வினோட் டைரக்ஷன்ல பிங்க் படத்தோட ரீமேக்ல நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. நஸ்ரியா நசீம், ஸ்ரத்தா ஸ்ரீநாத், கல்யாணி பிரியதர்ஷன், ஆதிக் ரவிச்சந்திரன், ரங்கராஜ் பாண்டே இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பிளே பண்றாங்க. இந்த படத்தோட பூஜையை லாஸ்ட் மந்த் போட்டிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் பிப்ரவரி எண்ட் இல்லைனா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மே 1st படத்தை ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி அருண்குமார் டைரக்ஷனில் சிந்துபாத் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இதுக்கு அடுத்ததாக வாலு ஸ்கெச் படங்களை டைரக்ட் பண்ண விஜய் சந்தர் டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில்டு ப்ராஜெக்டில் நடிச்சிட்ருக்காரு. டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு, வேல்ராஜ் சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்தில் நியூ அடிஷனாக சூரி ஜாயின் பண்ணியிருக்காரு. ரம்மி படத்துக்கு அப்புறமா சூரியும் விஜய் சேதுபதியும் இந்த படத்தில் சேர்ந்து நடிக்கிறாங்க. விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த படம் 2019 எண்டில் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் கார்த்தி. ஆக்டர் கார்த்தி தேவ் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறமா மாநகரம் ஃபேம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நடிச்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரெமோ ஃபேம் பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷனில் அன்டைட்டில்டு ப்ராஜெக்டில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. ட்ரீம் வாரியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த படத்தோட காஸ்டிங் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கிறதாகவும் இந்த படத்தோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட மற்ற காஸ்ட் அண்ட் குரூப் பற்றின டீட்டெயில்ஸ் கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் ராஜமுருகன். டைரக்டர் ராஜமுருகன் குக்கு ஜோக்கர் படங்களுக்கு அப்புறமா ஜிப்சி படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு. ஜீவா மெயின் லீடில் நடிச்சிருக்கிற இந்த படம் 2019 மார்ச் ஆர் ஏப்ரலில் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த படத்துக்கு அடுத்ததாக ராஜமுருகன் சசிகுமார் அண்ட் சமுத்திரகனி மெயின் லீடில் நடிக்கிற படத்தை டைரக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றின அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் சுட்டுப்பிடிக்க உத்தரவு. தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் போக்கிரி ராஜா படங்களுக்கு அப்புறமா டைரக்டர் ராம் பிரகாஷ் ராயப்பா டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் தான் சுட்டுப்பிடிக்க உத்தரவு. இந்த படத்தில் டைரக்டர் மிஷ்கின், டைரக்டர் சுசீந்திரன், விக்ராந்த், அதுல்யா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. ஆக்ஷன் ட்ராமா ஜானரில் உருவாகிற இந்த படத்துக்கு ஜேக்ஸ் பஜாய் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சுஜித் சாரங் சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் எல்லாரையுமே வந்து அப்ரோச்சே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சோஷியல் மீடியா மூலமாக வந்து நிறைய செலிபிரிட்டிஸை ஈஸியாக நம்ம ரீச் பண்ண முடிச்சுது. அண்ட் செலிபிரிட்டிஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேன்ஸ் கூட வந்து ரொம்பவே ஈஸியாக அப்ரோச் பண்ணுறாங்க அண்ட் இன்ட்ராக்டும் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுடைய படங்கள் பற்றின ட்வீட்ஸ் எல்லாமே அவங்களே வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ சோஷியல் மீடியா வந்து சினிமாவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சோஷியல் மீடியாவில் இப்போ அடுத்ததாக வைரலாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க என் ஹேஷ்டேக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் சிம்பு. சிம்பு சுந்தர்சி டைரக்ஷனில் நடித்து முடிச்சிருக்கிற படம் வந்தா ராஜாவாக தான் வருவேன். மேகா ஆகாஷ், கேத்ரின் தெரேசா ஃபீமேல் லீடில் நடிச்சிருக்காங்க. ஹிப்ஹாப் ஆதி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஃபெப்ரவரி 1st ரிலீஸ் ஆக போகிற இந்த படத்தோட டீசர் அண்ட் சிங்கிள்ஸ் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகிருந்துச்சு. இப்போ இந்த படத்தோட என்டையர் ஆல்பமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்துக்கு சென்சாரில் யூஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் ஹரிஷ் கல்யாண். பியார் பிரேமா காதல் படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறமா புரியாத புதிர் ஃபேம் ரஞ்சித் ஜெயக்கோடி டைரக்ஷனில் இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் படத்தில் நடிச்சிட்ருக்காரு. ரொமான்டிக் ஜானரில் உருவாகிற இந்த படத்தில் காளி ஃபேம் ஷில்பா மஞ்சுநாத் ஃபீமேல் லீடாக நடிச்சிருக்காங்க. சாம் சிஎஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ஆல்ரெடி இந்த படத்துலேருந்து அனிருத் ரவிச்சந்திரன் பாடின கண்ணம்மா சிங்கிள் ட்ராக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த படத்துலேருந்து ஏ கடவுளே அப்படிங்கிற சிங்கிளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் மெஹந்தி சர்க்கஸ். ஸ்டுடியோ க்ரீன் ப்ரொடக்ஷனில் டெபியூட்டன் சரவணன் ராஜேந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் மெஹந்தி சர்க்கஸ். ராஜமுருகன் ஸ்கிரிப்ட் அண்ட் டைலாக்ஸ் எழுதியிருக்காரு. மதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஸ்வேதா திரிபாதி மெயின் லீடில் நடிச்சிருக்காங்க. ஷான் ரால்டன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இந்த படத்துலேருந்து வெள்ளாட்டு கண்ணழகி அவ்வோஜி அப்படிங்கிற ரெண்டு சிங்கிள்ஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட என்டையர் ஆல்பமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் கன்னித்தீவு. டைரக்டர் சுந்தர் பாலு த்ரிஷாவோட கர்ஜனை படத்துக்கு அப்புறமா வரலட்சுமி சரத்குமார், ஆஷ்னா ஜவேரி, ஐஸ்வர்யா தத்தா, சுபிக்ஷா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிக்கிற கன்னித்தீவு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அரோல் கோரலி மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா வரலட்சுமி சரத்குமார் அவங்களோட ட்விட்டர் ஹேண்டலில் ட்வீட் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது மற்ற மொழிகளில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. என் ஹேஷ்டாக் அக்கம் பக்கம். அக்கம் பக்கம்ல நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஹேஷ்டாக் 96. 2019ல் தமிழில் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த படம் தான் 96. இந்த படத்தோட தெலுங்கு ரீமேக்கையும் தமிழில் படத்தை டைரக்ட் பண்ண சி பிரேம்குமார் தான் டைரக்ட் பண்ணுறதாகவும், சர்வானந்தும் சமந்தாவும் ராம் அண்ட் ஜானகி தேவி கேரக்டர்ஸில் நடிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்லேருந்து ஸ்கூல் போர்ஷன்ஸ் தெலுங்குக்கு காலேஜ் போர்ஷன்ஸா மாத்தலாம்னு பிளான் பண்ணிருக்கிறதாவும், காலேஜ் போர்ஷன் அண்ட் பிரசன்ட் போர்ஷன் ரெண்டுத்திலயும் சமந்தா அண்ட் சர்வானந்த் நடிக்க போறதாவும் சொல்லிருக்காங்க. அக்கம் பக்கம்ல அடுத்ததை நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் வருண் தேஜ். F2 படத்தோட பிக்கெஸ்ட் சக்சஸ்க்கு அப்புறமா வருண் தேஜ் டைரக்டர் ஹரிஷ் சங்கர் டைரக்ஷன்ல நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. தமிழ் ஃபிலிம் ஜிகிர்தண்டாவோட ரீமேக்காக உருவாக போகிற இந்த படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. அயங்கா போஸ் சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணுறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் January 27th ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அக்கம் பக்கம்ல அடுத்ததை நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் 83. ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் கபில் தேவோட பயோபிக்கா உருவாக போற படம் தான் 83. ஏக்தா டைகர் ஃபேம் கபீர் கான் டைரக்ட் பண்ற இந்த படத்துல ரன்வீர் சிங் கபில் தேவ் கேரக்டர்ல நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. தமிழ்நாடு கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த் கேரக்டர்ல ஜீவா நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போறதாவும், படத்தை April 10th 2020 ரிலீஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க.